இந்த கெமிக்கலை நம்ம டயருக்குள்ள போட்டா எத்தனை பஞ்சர் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, எடுத்துட்டு நீங்க ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு பெரிய ஆணியை இந்த வண்டியில் அடிக்க போறேன், இந்த ஒரு ஆணி இல்ல, இந்த மாதிரி அஞ்சு ஆணி அடிக்க போறேன். இந்த அஞ்சு ஆணி எடுத்து பஞ்சர் ஆகாது, எப்படி ஆகுதுன்னு பாருங்க. உங்க கண் முன்னாடியே தான் அடிக்கிறேன். இது அடுத்த சின்ன சைஸ். இப்போ இதே ஒரே ஆணியாக இருந்தால் இந்நேரத்துக்கு காற்று இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அஞ்சு ஆணி எடுத்துக்கோம். நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 100 kgs இருக்கேன். என் வெயிட்டு, என் வண்டி இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வண்டி எந்த ஷேக்கிங்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. வாங்க ஃபஸ்ட் ஆணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஆஃப் கெமிக்கல் வருது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வரும். பாருங்கள் நம்பர் 2 போட்டது, அதை தான் எடுத்தேன். இப்போ எந்த ஏர் பபிளும் வரல. இது அடுத்த சைஸ் ஆணி. இது இன்னொரு ஆணி. இது இன்னொரு ஆணி. இப்போ நீங்கள் டயருக்கே ஃபுல்லாக அடித்தாலுமே எங்கேயுமே நமக்கு ஏர் பபிள் வராதுங்க. இதுதாங்க இந்த ப்ராடக்ட். ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு தடவை போட்டுட்டோம்னா அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும் பஞ்சருங்க பயமே வேண்டாம், பஞ்சரே ஆகாது. அப்படி நான் இப்போ இருந்த மாதிரி தான் வாரண்டியும் கொடுக்குறோம், மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறோம். இந்த சின்ன ஆணியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது இதோட 4-5 மடங்கு பெரிய ஒரு ஸ்க்ரூ ராடை தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இதை வந்து அவங்க குத்திட்டு எடுத்துட்டு இதோ பாருங்கள், இப்படி ஒரு த்ரெட்டை தான் அவங்க போட போகிறாங்க. இப்போ டயரை ஓட்டையை பெருசாக்குறாங்க. இது பெருசாக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுனா, டயர் வந்து ஹோல் பெருசாகும் போது டயர் வீக் ஆகிடும். இதனால தான் உங்களுக்கு அடுத்த பஞ்சரே வர ஆரம்பிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்போல்லாம் பஞ்சர் ஆகிருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் அடுத்த 2-3 பஞ்சரே வந்திருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பேசுகிறீங்க, அப்போ ஏன் உங்கள் ப்ராடக்ட் எங்களுக்கெல்லாம் ரீச் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஆஸ் எ மேனுஃபேக்சர் எங்களுக்கு கேட்கலாம். நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு தான் ஒரு மெக்கானிக்கிட்டையோ இல்லை பஞ்சர்கிட்டையோ பேசுகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, விலை மினிமம் 5 ரூபா தாங்க. ஒரு 5 ரூபா முதல் போட்டு ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 9-10 மடங்கு லாபம் சம்பாதிக்கும் போது அவங்க எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை மக்களுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அவன் லாபத்தை தான் பார்க்குறான். ஒரு டாக்டர் எப்படி இந்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து நம்ம சொன்னால் தான் தயாரிக்கிற மாத்திரையே விற்க முடியுது. அந்த மாதிரி நான் பொருள் தயாரித்தாலும் இன்றைக்கி ஒரு மெக்கானிக்கோ இல்லை டயர் கடையோ ஒரு பஞ்சர் கடையோ, ஆமாங்க இந்த பொருள் போடுங்க நல்லாயிருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் நம்ப முடியும். அவங்க மூலமாக தான் மக்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். என்னோடய பேர் வெங்கடேஷ். நான் சீலின் ஆன்டி பஞ்சர் டயர்ஸ் அண்ட் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். எங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக இருக்குது. நாங்கள் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா ஆன்டி பஞ்சர் டயர் சீலண்ட், அதாவது டயர் பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் கொடுக்குறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற சினரி என்னென்னா, பஞ்சருங்கிறது பெரிய தலைவலி. நம்ம போகிற டைமில் ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து டியூப் டயருக்கு ஒரு கெமிக்கல் கொடுக்குறோம், டியூப்லெஸ் டயருக்கு ஒரு கெமிக்கல் கொடுக்குறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ மவுத், மவுத்து வழியாக கெமிக்கல் உள்ளே போடுறோம். இதுக்கு நமக்கு டோசேஜ் சார்ட் இருக்குது, எந்தெந்த டயருக்கு எவ்வளோ போடணும்ட்டு. இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சைக்கிளில் ஆரம்பித்து பைக்கு, காரு, ட்ரக்ஸு, மைன்ஸில் இருக்கிற வண்டி வரைக்குமே இந்த கெமிக்கல் அப்ளிகபிள் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. இந்த கெமிக்கலை நம்ம டயருக்குள்ளே போட்டால் எத்தனை பஞ்சர் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது, எடுத்துகிட்டு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறத பார்த்தா என்னடா இப்படி சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் வேலை செய்யுமா, இதை நம்பலாமா வேணாமான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு லைவ் டெமோவே காட்டுறேன். வாங்க இப்போ ஒரு ஸ்கூட்டரில் நம்ம ஃபில் பண்ணி பஞ்சர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஆணி வச்சுருக்கோம். ஒரு 5 ஆணி இந்த வண்டிக்கு நான் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணி பின்னை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் காற்று இறக்குந்தான் அமுக்கி எடுத்துருவாங்க, அப்படி கிடையாது. பண்ணிட்டிங்கன்னா காற்று ஃபுல்லாக வெளியே வந்துடும். இந்த பாட்டிலில் இருக்கிறத போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஷேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஹோஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸ்பீஸ் பண்ணால் போதும் ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே போகும், நீங்கள் போகிறத பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் லைக் 250 ml இதில் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதுபடி பார்த்தீங்கன்னா வரும். மவுத்தில் கெமிக்கல் இருக்கும், இந்த கெமிக்கலை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பின்னு போடணும். க்ளீன் பண்ணிடுறோம். இப்போ அந்த கெமிக்கல் மூவ் ஆகிடும், அதுக்கப்புறம் திரும்பி இந்த பின்னை போட்டுக்க போகிறோம். பின்னை போட்டுட்டு எப்பயும் போல் ரொட்டீன் நம்ம காத்தடிச்சிட போகிறோம். இதை நீங்கள் பார்க்கலாம், 30 PSI வச்சுருக்கேன். இப்போது இந்த வண்டியை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 km ஓட்டிட்டோம்னா உள்ள லேயர் ஃபார்ம் ஆகிடும். லேயர் ஃபார்ம் ஆனோடனே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு லைவ் பஞ்சர் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி ஆகுதுன்ட்டு. இப்போ வாங்க நான் ஒரு 1 km ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஓட்டிட்டு வந்துட்டோம், இப்போ உள்ள லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பஞ்சர் அரெஸ்ட் ஆகுது, எப்படி பஞ்சர் ஆகாதுன்னு சொல்கிறோம், அப்படியே ஆணி ஆனாலும் புழுங்க எப்படி அரெஸ்ட்ங்கிறது லைவாக காட்டுறோம். இவ்வளோ பெரிய ஆணியை இந்த வண்டியில் அடிக்க போகிறேன். இது அடித்தாலும் பஞ்சரே ஆகாது, இந்த ஒரு ஆணி இல்லை, இந்த மாதிரி 5 ஆணி அடிக்க போகிறேன். இந்த 5 ஆணி எடுத்து பஞ்சர் ஆகாது. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தியால் அடிக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் கண் முன்னாடியே தான் அடிக்கிறேன். 1
இது அடுத்த சின்ன சைஸ், ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறதுக்காக அடுத்த சின்ன சைஸ் கொடுக்குறேன். இப்போ மொத்தம் இந்த வண்டியில் 5 ஆணி இருக்குது. இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆணி எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் 1 மினிட். இப்போ இந்த டயரில் நம்ம 5 ஆணி அடிச்சிருக்கோம். இதை உடனே நான் எடுக்கலை, ஏன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க உடனே எடுத்து அடைச்சிருந்து. இதை வந்து ஓட்டியும் காட்டுறேன், ஏன்னா எப்போ பஞ்சர் ஆச்சு நமக்கு தெரியாது. அந்த சினாரியோவில் நான் ஓட்டி காட்டுறேன். ஒரு ஆணி அடித்தாலே உங்களுக்கு நார்மலாக பஞ்சர் ஆகிடும். இப்போ நான் 5 ஆணி அடிச்சிருக்கேன். 5 ஆணி அடித்து தான் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எந்த வண்டி உலட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நார்மலாக போயிட்டுருப்போம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பஞ்சர் ஆனாலும் தெரியாது, நீங்கள் தாராளமாக அப்படியே போயிட்டுருப்பீங்க. ஜஸ்ட் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரேண்டமாக செக் பண்ணால் போதும். இப்போ இதே ஒரே ஆணியாக இருந்துன்னா இந்நேரத்துக்கு காற்று இறங்கியிருக்கும். இப்போ நம்ம 5 ஆணி எடுத்துக்கோம். நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 100 kgs இருக்கேன். என் வெயிட்டு, என் வண்டி இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வண்டி எந்த ஷேக்கிங்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ தூரம் போனாலும் ஒன்றாகாது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரே நாள் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு வாரம் வரைக்கும் இருந்தாலும் ஒன்றாகாது. இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு லைவாக இந்த ஆணியை எடுத்து எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் ஏர் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதே வச்சு 30 PSI தான் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் ஆணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஆஃப் கெமிக்கல் வருது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வரும். இதை வந்து ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணால் இமீடியட்டாக அரெஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை நம்ம சின்னதாக ஒரு வெஹிக்கிள் மட்டும் மூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் மூவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. இப்போ அந்த இடத்துல நான் சோப்பாயில் போடுறேன் பாருங்கள். நம்பர் 2 போட்டது, அதை தான் எடுத்தேன். இப்போ எந்த ஏர் பப்பிளும் வரல. இவ்வளோ பெரிய ஆணி இருக்குது, இதை நான் எடுத்தால் கூட உங்களுக்கு காற்றெல்லாம் லீக் ஆகாது, நம்ம கெமிக்கல் வெளியே வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அது எப்படிங்கிறது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆணி குத்தியும் நம்ம டயர் பஞ்சர் ஆகலை. இப்போ இந்த கெமிக்கல் வந்து அதை பிளாக் பண்ணிடுது. இதுதான் இருக்கக்கூடியது. இப்போ அதே மாதிரி மற்ற ஆணியும் நான் எடுத்துடுறேன். இது அடுத்த சைஸ் ஆணி, இது இன்னொரு ஆணி, இது இன்னொரு ஆணி. ஸோ இப்போ எல்லா ஆணியும் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கலாம் நம்ம கெமிக்கல் எப்படி வெளியே வந்திருக்குன்ட்டு. இவ்வளோ ஆணி அடித்தும் டயர் பஞ்சரே ஆகலை. இப்போ எடுக்கவும் செஞ்சுட்டேன். நான் காமிச்ச மாதிரி எந்த ஊசியும் குத்தலை, எந்த த்ரெட்டும் போடலை, இந்த பஞ்சரும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ரிமூவ் பண்ண இடத்துலலாம் இப்போ உங்களுக்கு சோப் ஆயில் போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் டயருக்கே ஃபுல்லாக அடித்தாலுமே எங்கேயுமே நமக்கு ஏர் பப்பிள் வராதுங்க. இதுதாங்க இந்த ப்ராடக்ட். ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு தடவை போட்டுட்டோம்னா அடுத்த டயர் மாத்திர வரைக்கும் பஞ்சருங்க பயமே வேண்டாம், பஞ்சரே ஆகாது. அப்படி நான் இப்போ இருந்த மாதிரி தான் ஆணி எடுத்துருங்க. ஜஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வண்டியை ஓட்டினா போதும், அரெஸ்ட் ஆகிடும், டயரும் எந்த பாதிப்பும் வராது. இதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா நான் இன்னும் ஒரு 2 பஞ்சர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதையும் நீங்கள் லைவாக பாருங்கள். ஆல்ரெடி இதில் 5 பஞ்சர் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு இதில் பஞ்சர் பண்ணி காட்டுறேன். இப்போ இது 2வது ஆணி, இந்த சைஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ரோட்டில் ஏறும். இப்போ அதையும் நான் உங்களுக்கு இதில் பஞ்சர் பண்ணுறேன். பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான் பாருங்கள். நான் ஆணியை வெளியே எடுத்துட்டேன். எப்படி பஞ்சர் அடைச்சிச்சு அப்படிங்கிறது நீங்கள் திரும்பி லைவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எந்த பபுளுமே வரல. இந்த டெமோக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் 7 பஞ்சர் போட்டேன். ஸோ இது 7ங்க இல்லைங்க, நீங்கள் இன்கேஸ் நாளைக்கு வேணும்னா 10 பஞ்சர் போட்டால் கூட இன்னமும் இது சப்போர்ட் பண்ணும். ட்ரையலுக்கு நாங்கள் வந்து ஒரு அட்டையில் ஒரு 100 ஆணிக்கு மேலே அடித்து ஒரு வண்டியவே அதில் ஓட்டியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். எத்தனை பஞ்சர் ஆனாலும் இது உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நானாக வந்து இங்கே 7 பஞ்சர் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 700 ரூபா செலவாகுது. அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி இது ஒரு 700 ரூபா செலவு பண்ணி 2 டயருக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணலாம். இப்போ நான் பண்ணது ஒரு டயரில் 7 பஞ்சர். இப்போ இந்த கெமிக்கலை பார்த்துட்டு 700 ரூபா செலவு பண்ணால் 2 டயரை பாதுகாப்பு பண்ணலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த 700 ரூபா செலவு பண்ணுறது வீண் இல்லை, நம்மளோட சேஃப்டிக்கு தான். ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெமோ பார்த்தீங்க, இது வந்து ஒன்லி ஃபார் நாட் எலக்ட்ரிக்கல். ஸோ இப்போ அதனால் உங்களுக்கு இன்னொரு வண்டி போட்டு காட்டுறேன், அது வந்து டியோ வெஹிக்கிள். வாங்க இந்த வண்டிக்கு ஃபில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்ஸ்டன்ட் 5 மினிட்ஸில் பஞ்சர் ஃப்ரீ வெஹிக்கிளாக மாறிடுச்சு. இந்த மாதிரி எனி 2-வீலர்ஸ் எல்லாமே ஹார்ட்லி 5 to 10 மினிட்ஸ் நம்ம பஞ்சர் ஃப்ரீயாக மாற்றிடலாம். ஏஆர்ஐ டெஸ்டட், ஐஆர்எம்ஏ டெஸ்டட் அண்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் டெஸ்டட். ஏன் இந்த ஏஆர்ஐ ஐஆர்எம்ஏ சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இவங்க டெஸ்ட் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வர முடியாது. என்னடா இவ்வளோ டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்னு சொல்கிறாரு மார்க்கெட்டில் தெரியலன்னா, நம்ம சொன்ன மாதிரி 15 வருஷமாக இருக்கும் மார்க்கெட் ரீச் ஆகல. நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் இதை மக்களுக்கெல்லாம் சேர்க்கணுன்னா எங்கே போகணும்? ஒரு மெக்கானிக் கிட்ட, இல்லை ஒரு டயர் ஷாப்பில், ஒரு பஞ்சர் ஷாப்பில் போகணும். நம்ம எல்லா கடையும் மேக்ஸிமம் ஏறி இறங்கிட்டோம். அவங்கக்கிட்டே சொல்கிறோம், இப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குங்க, பஞ்சருக்காக உங்ககிட்ட வர கஸ்டமருக்கு இது சொல்லுங்க அப்படின்னு. என்ன நான் இப்படி கொடுக்குறீங்க, இது கொடுத்தா என் வயிற்றுல அடித்த மாதிரி இருக்குது, அப்போ நான் பஞ்சர் தொழில் எப்படி பண்ணுறது? நம்ம அதுக்கும் அவங்களை எஜுகேட் பண்ணுறோம். உங்கள் தொழிலில் நாங்கள் எதுவும் பண்ணலை. வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு பஞ்சர் போடுங்க, ஏன்னா உங்களுக்கு வர கஸ்டமர் யாருன்னா பஞ்சராகி தான் வராங்க.
அந்த கஸ்டமருக்கு வர கஸ்டமருக்கு பஞ்சர் பண்ணிவிட்டு இப்படி ஒரு நல்ல பொருள் இருக்குது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் அவங்க எடுத்துக்கல. ஏன்னா நான் ஒரு டயருக்கு 4 தடவை பஞ்சர் போடுவேன், 5 தடவை பஞ்சர் போடுவேன், ஒரு பஞ்சருக்கு நான் 100 ரூபா வாங்குறேன். சப்போ ஒரு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபா வாங்குவேன். நீங்கள் இது ஒரு தடவை போட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. இது நீங்கள் சொல்கிற காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 ரூபா ஆகுங்கிறீங்க. அந்த 600-700 ரூபா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட வரமாட்டாங்க, அப்போ ஏன் தொழில் போயிடுமேன்ட்டு. ஸோ அந்த ஒரு பர்பஸ் தான் இன்றைக்கி லைக் டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிறது தான் கம்பெனி இன்றைக்கி டைரெக்டாக உங்ககிட்ட நேராக வருது. ஒரு சைக்கிளுக்கு இதோட காஸ்ட் 2 வீலுக்கு போட்டால் ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 300-400 ரேஞ்சஸ், ஏன்னா டயர் சைஸ் மாறும். ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 300-400 வரும். ஸ்கூட்டர் மாதிரி வண்டி வந்துனா ஒரு 600-700 பேஸ்ட் ஆன் டயர் சைஸ் வரும். அதே மாதிரி பைக்குக்கு வந்ததுனா ஒரு 800. இதே புல்லட் அந்த மாதிரி வண்டி வருது, புல்லட்டு ஜாவா R15 இந்த மாதிரி வண்டிக்கெலாம் அரௌண்ட் 1300 ருபீஸ் ஆகுது. நம்ம இந்த சேனலுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ஸ்ட்ரெயிட் 50% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்கூட்டருங்கிறது வந்து எம்ஆர்பி 950 ருபீஸ் ஆகுது. இதில் நம்ம ஸ்ட்ரெயிட் 50% அப்படின்னா 475 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். இது யாருக்கு கொடுக்குறோன்னா டைரெக்டாக நம்ம அவுட்லெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ். இது ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்க எம்ஆர்பிக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நம்ம மெயினாக கமிட்மெண்ட் சொல்கிறதுன்னா 99% பஞ்சர் வராதுங்கிறது தான் கமிட்மெண்ட். இந்த ஒன்ஸ் ஒரு தடவை போட்டிங்கன்னா அடுத்த டயர் மாற்றுறது, தட் இஸ் மினிமம் 3-4 இயர்ஸ் வரைக்கும் இந்த கெமிக்கல் உள்ளே அப்படியே இருக்கும். உங்களுக்கு டயரை வந்து கூலிங்காக வைக்கிறதுனால பஞ்சர் ஆகாமல் பார்த்துக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வாரண்டியும் கொடுக்குறோம், மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். வாரண்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு 4 mm, ஆணி சைஸ் வந்து 4 mm வரைக்கும் ஏறினாலும் பஞ்சரை அடைக்கும் அப்படிங்கிறது தான் கேரண்டி. இதில் மணி பேக் கேரண்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அது ஏறி அடைக்கலை அப்படின்னு இருந்ததுன்னா நம்மக்கிட்டேருந்து வாங்குறதோ இல்லை டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஆன்லைனில் யார்கிட்ட வாங்கினாலும் பில்லு வாரண்டி கார்டு எங்கே குத்தி அடைக்கலைங்கிற ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கொடுத்தா உங்களோட ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண முடியும். இதுதான் கம்பெனி கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ். இந்த கமிட்மெண்ட்டை ஏன் கொடுக்குறோன்னா இன்றைக்கி சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அதை வந்து அப்படியே வந்தாலும் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா இப்படி ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை போக்கணுங்கிறதுக்காக தான் மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு வேலை செய்யலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைப்பீங்க, ஐயோ போட்ட காசு வீணாச்சே, அந்த எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு பஞ்சருக்கே எனக்கு 100 ரூபா தான் ஆகுது, எனக்கு ஒரு தடவை பண்ணால் தட் இஸ் ஒரு டயர் மாற்றுறதுக்குள்ளே 4 இல்லை 5 பஞ்சர் தான் வரும். ஸோ 400-500 ருபீஸ் தான் எனக்கு செலவாகுது, நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 800 ரூபா செலவு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் அந்த 400 ரூபா செலவு பண்ணால் உங்களுக்கு குத்துற ஆணி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இந்த மாதிரி சைஸ் ஆணி ஆகும். இந்த சின்ன ஆணியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது இதோட 4-5 மணிக்கு பெரிய ஒரு ஸ்க்ரூ ராடை தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இதை வந்து அவங்க குத்திட்டு எடுத்துகிட்டு இதோ பாருங்கள் இப்படி ஒரு த்ரெட்டை தான் அவங்க போட போகிறாங்க. இப்படி மடித்து தான் அந்த டயருக்குள்ளே போடுவாங்க. அப்போது டயரை ஓட்டையை பெருசாக்குறாங்க. இது பெருசாக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா டயர் வந்து ஹோல் பெருசாகும் போது டயர் வீக் ஆகிடும். இதனால் தான் உங்களுக்கு அடுத்த பஞ்சரே வர ஆரம்பிக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே 3 பஞ்சரோ 4 பஞ்சரோ, நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்போல்லாம் பஞ்சர் ஆயிருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் அடுத்த 2-3 பஞ்சரே வந்திருக்கும். அதில் 3 பஞ்சர்லாம் தாண்டிட்டால் நீங்கள் டயர் கடைக்கு போனாலும் சரி பஞ்சர் கடைக்கு போனாலும் சொல்லுவேன், பட்டன் நல்லா இருந்தாலும் சார் இதுக்கு மேலே டயர் வீக் ஆகிடுச்சு, ஒன்று நீங்கள் டியூப் போட்டு ஓட்டணும் இல்லை டயரை மாற்றி புது டயருக்கு தான் போகணுமா. இந்த சின்ன ஆணியை ரிப்பேர் பண்ணுறோங்கிற பேரில் அடுத்த 2-3 பஞ்சர் நம்ம உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 500 ரூபா பஞ்சருக்காக ஒரு டயர் மாற்றத்துக்குள்ளேயும் டயர் நல்லாவே இருந்தாலும் இந்த பஞ்சர்னால போகும்போது அடுத்தது 1500 ரூபா. ஸோ ஓவராலாக பார்த்தா 1800 ருபீஸ் மினிமம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு 800 ரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டால் இந்த பிரச்சனைகள் எதுவும் கிடையாது, உங்கள் ட்ராவலை ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பேசுகிறீங்க அப்போ ஏன் உங்கள் ப்ராடக்ட் எங்களுக்கெல்லாம் ரீச் பண்ணலை, எங்களுக்கு தெரிய வைக்கிறதுங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் ஆஸ் எ மேனுஃபேக்சர் எங்களுக்கு கேட்கலாம். நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு தான் ஒரு மெக்கானிக்கிட்டையோ இல்லை பஞ்சர்கிட்டையோ பேசுகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 ரூபா முதல் போட்டு ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 9-10 மடங்கு லாபம் சம்பாதிக்கும் போது அவங்க எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை மக்களுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அவன் லாபத்தை தான் பார்க்குறான். லைக் இன்றைக்கி ஒரு கார்பரேட் உலகம் என்ன சொல்லுது, லாபத்தை எப்படி சம்பாதிக்கலாம் தான் சொல்லுது. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவங்க வழிவிட மாட்டேங்கிறாங்க. ஒரு டாக்டர் எப்படி இந்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து நம்ம சொன்னால் தான் தயாரிக்கிற மாத்திரையே விற்க முடியுது, அந்த மாதிரி நான் பொருள் தயாரித்தாலும் இன்றைக்கி ஒரு மெக்கானிக்கோ இல்லை டயர் கடையோ ஒரு பஞ்சர் கடையோ ஆமாங்க இந்த பொருள் போடுங்க நல்லாயிருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் நம்ப முடியும். அவங்க மூலியமாக தான் மக்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நான் இன்றைக்கி டிவி விளம்பரம் கொடுத்தாலும் சரி பேப்பரில் கொடுத்தாலும் இது என்னன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி அவங்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள்னா ரெகுலராக ஒரு மெக்கானிக்கிட்ட வண்டி கொடுக்கும்போது அவர் சொன்னால் உடனே நம்புவீங்க. பட் அவங்க வந்து சொல்லாமல் இதை நான் பெருசாக எவ்வளோ விளம்பரம் பண்ணாலும் ரீச் பண்ண முடியாது. இவ்வளோ ஒரு நல்ல பொருள் இத்தனை நாள் மக்களுக்கு சேராமல் இருக்குது. காரணம் என்ன, ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அது டைம் எடுக்குது.
இன்றைக்கி இருக்க உலகத்தில் இந்த மாதிரி யூடியூப் சோஷியல் மீடியா இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப சேரும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி யூடியூப் மூலிமா மக்களுக்கு கொண்டு வந்து இதை சேர்க்குறோம். இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்குது இன்றைக்கி நமக்கு லைக் த்ரூ மினிமமாக ஒரு சின்ன சின்ன டீலர் டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க. இது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆன்லைனில் சேல் ஆகுது. ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்து ரீச் பண்ண போகும்போது நம்ம யாரையும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தன்னோட தொழில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் தான் நடக்குது. ஸோ இதை நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை தான் சோசியல் மீடியா மூலம் உங்களை ரீச் பண்ண வந்திருக்கும். எப்பயும் வாழ்க்கையில் நல்ல பொருள், நல்ல விஷயம், நல்லவங்க, நல்லவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல பொருள் சேர்றதுக்கும் லேட் ஆகும். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.